வணக்கம். மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருந்த நீங்கள் மக்களவை தொகுதி வேட்பாளராக வந்திருக்கீங்க, மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப சிறப்பான முறையில் சிதம்பரம் பாராளுமன்றம் மக்களுடைய ஆதரவு, அதே மாதிரி நல்ல வரவேற்பு இருக்குது, உற்சாக வரவேற்பு இருக்குது. ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் வந்துட்டு ஒரு வளர்ச்சிக்காக ஒரு 10 ஆண்டுகளாக வெயிட் பண்ணியிருந்தது இப்போ நமக்கு கிடைக்க போகுதுன்ற ஒரு நல்ல உத்வேகத்தில் நல்ல முறையில் வரவேற்பு கொடுக்குறாங்க. அம்மா தாமரச்சின்னத்தில் ஓட்டு போட்டுருங்கம்மா, தாமரச்சின்னத்தில் போட்டுருங்க. நிச்சயமாக சிதம்பரம் பாராளுமன்றம் மிக சிறந்த பாராளுமன்றமாக கொண்டு வருவதற்கு தாமரை சின்னம் மிகவும் வந்துட்டு போட்டியாளர் நம்ம போட்டியதை பார்க்குறேன். உங்களை எதிர்த்து நிற்பவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவருடைய தலைவர் திருமாவளவன், வலுவான வேட்பாளர். அவரை நீங்கள் எப்படி தேர்தல் பரப்புரையாக இருக்கட்டும், தேர்தல் விகவாக இருக்கட்டும், எப்படி சமாளிக்க போறீங்க? எதிர்த்து நிற்பவர் யாராக இருந்தாலும் மோடியின் திட்டங்களை முன் நிறுத்தி என்னுடைய களப்பணிகள் இருக்கு. சிதம்பரம் பாராளுமன்றம் என்றாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் சார்ந்தது தான். அந்த விவசாயத்திற்காக மோடி அவர்கள் ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆழ்துளை கிணறுகள் தோண்டுவதற்காக வந்து 10 லட்சம் ரூபாய்க்கும் மானியம் கொடுத்துருக்காங்க. உடனடியாக விவசாயம் செழிப்பதற்காக நானோ யூரியா கொடுத்துருக்காங்க. சும்மா திட்டங்கள் எல்லாம் மக்கள் இடத்துல போய் சென்றிருக்கு. கிராமங்கள் தோறும் வீதி வீதியாக ஒவ்வொரு வீடாக ஜல்ஜீவன் திட்டம், சுத்தமான குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றும் கிராமப்புற மகளிருடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துவதற்காக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எல்லாமே இங்கே பெனிஃபிட் ஆகிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதன் மூலமாக அதை முன்னிறுத்தி மீண்டும் இதை தொடர்வதற்காகவும் இன்னும் சிதம்பரத்தில் விவசாய சார்ந்தது மட்டுமே இருக்கிற தவிர தொழிற்சாலைகள் கொண்டு வர வேண்டும், தொழில் வாய்ப்புகள் பெருக்க வேண்டும், இதை முன்னிறுத்தி என்னுடைய வாக்கு சேகரிப்பு இருக்கு. நீங்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருக்கீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? மக்களுடைய முதல் கோரிக்கையாக இருப்பது அடிப்படையான வசதிகள் குறைவாக உள்ளது. அதுவும் பார்த்தீங்கன்னா அரியலூர் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அது பிறகு ரோடு வசதிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரோடு தரமற்ற சாலைகளாக இருக்குது, அதில் வந்து முன்னிறுத்தி கேட்குறாங்க. தொழிற்சாலை கொண்டு வரைக்கும் வேலை வாய்ப்பு திட்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை, பட்டதாரி மாணவர்கள் படிப்பதாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அடுத்த கட்டமாக உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, இது எதுவாக இருந்தாலும் ஒரு கோச்சிங் சென்டர் தேடுறாங்க. நீட் கோச்சிங் சென்டராக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் தமிழ்நாடு பணியிடங்கள் காலிகள் இடங்களை வந்து நிரப்பதற்கான நேர்முக தேர்வுக்கானவோ இல்லைன்னா அந்த பயிற்சி வகுப்புகள் வந்துட்டு பக்கத்தில் பாண்டிச்சேரிக்கு போகணும் இல்லை இங்கே வரணும். ஸோ அதுக்காக ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் இந்த பயிற்சி வகுப்புகள் கொண்டு வருவது முன்னெடுத்துடும், அது அவங்க ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிறந்த மருத்துவமனைகளும் கிடையாது. இங்கே வந்து சிதம்பரத்தில் வந்துட்டு சிதம்பரம் பல்கலைக்கழகம் இருக்குது, ராஜா மன்றையாவோடது இருக்குது. ஆனால் அதுக்கான இடவசதிகள், மருத்துவமனை இடவசதிகளாக்கும் யூனிவர்சிட்டிக்கான வசதிகள் இருந்தும் இன்னும் கொஞ்சம் பின்னாக தான் இருக்குது. இதெல்லாம் முன்னெடுத்து இதை கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி மக்களுடைய வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுக்குறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. விவசாயம் சார்ந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகப்படியாக வந்துட்டு காட்டன் வந்து நல்ல உற்பத்தி இருக்குது, பணப்பயிர். காட்டனுக்காக பார்த்திங்கன்னா தரம் வாய்ந்த ஒரு வேளாண்மை ஆராய்ச்சி நிலம் செலுத்தும் போது, இன்னும் உயர்ந்தமான ஒரு உயர்தரமான நம்ம காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணும் போது இங்கே தொழிற்சாலை கொண்டுட்டு வரலாம். தலகணைகள் செய்வது, மெத்தைகள் செய்வதற்கான தொழிற்சாலை கொண்டு வரும்போது மறைமுக வேலைவாய்ப்பும் கொண்டு வரலாம், விவசாயத்தை மேன்மைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு முன்னெடுத்து பண்ணுறேன். இந்த நெய்வேலி என்எல்சிக்கு நிலம் எடுத்தவங்களுடைய பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கம்பாபுரத்தில் தான் இருக்காங்க, அவங்களுடைய நிலமும் எடுக்கப்பட்டு தான் வருது. இதற்கு வந்து பாமக தரப்பில் வந்து கடும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வந்து நீங்கள் பாஜக வேட்பாளராக இருக்கீங்க, இதை எப்படி சமாளிக்க போகிறீங்க, அவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? இப்போ தான் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் சொன்ன என்எல்சி போராட்டத்தை முன்னிறுத்தி இடம் கையகப்படுத்த இடத்துல வாக்கு சேகரிப்பு வந்தேன். என்னுடைய உறுதியாக கொடுத்ததுன்னா என்எல்சி விவகாரத்தை பொறுத்த வரையில் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அக்கா தாமரைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அக்கா. நிலம் கையகப்படுத்தது அவங்களால திருப்பி அந்த இழப்பீடு ரொம்ப குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அங்கே நிலக்கு என்எல்சியில் வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 4000 வேக்கன்சி இருக்குது. அங்கே உள்ளூர் படித்த மாணவர்களுக்கு அவங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதிலும் இறுதியாக நான் சொன்னது பாராளுமன்றத்தின் மக்களின் தேவைக்கான குரலாக மட்டும்தான் ஒழிக்கப்படுமே தவிர கட்சியை சார்ந்ததாக என் குரல் ஒழிக்காது. நான் வந்து பாஜக கூட்டணியில் இருந்தாலும்
நெய்வேலி என்எல்சிக்காக நான் குரல் கொடுப்பேன், போராட்டம் நடத்துவேன்னு பாமக வேட்பாளர் தங்கர்பச்சன் சொல்லியிருக்காரு. அவருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? பக்கத்தில் வந்துட்டு மாவட்ட தலைவர் வந்துட்டு பாமக மாவட்ட தலைவர் தான் வந்துட்டு இருக்காரு. அவரும் இந்த களத்தில் இருக்காரு. ஐயா வன்மமணி ராமதாஸ் ஐயா கிட்டத்தட்ட 3 முறை நடைப்பயணமாக வந்து போராட்ட களத்தில் மக்களை சந்திச்சிருக்கார். அவங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பாஜக இருந்துட்டு இருக்கு. ஸோ என்னுடைய கருத்தும் அதுதான், மக்களுடைய தேவைகள் என்னவோ, பாராளுமன்றத்தில் மக்களுடைய தேவைகள் என்னவோ அவங்களுடைய கருத்துக்கள் கேட்டுதான் என் குரல்கள் ஒழிக்குமே தவிர தனிப்பட்ட கருத்துலாக என் கருத்துக்கள் இருக்காது. கடந்த முறை தேர்தலில் பாஜக அதிமுக பாமகலாம் வந்து கூட்டணியாக இருந்து தேர்தலை சந்தித்தீங்க. இப்போ உங்கள் கூட்டணியில் இருந்த அதிமுக தனியாக போட்டிடுது, இது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தவில்லையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஆளுமையற்ற ஒரு நபரான தலைமையின் கீழாக தான் ஒரு வலுவான கூட்டணி இல்லாத தன்மை தான் அந்த இடத்துல இருக்கு. ஆனால் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி மிக சிறப்பான முறையில் வலிமையான கூட்டணியாக களத்தில் நாங்கள் இறங்கி சந்திச்சுட்ருக்கோம். அந்த கூட்டணினால் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, அவங்க எங்கள் கூட இல்லாத எங்களுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. மக்களை வந்துட்டு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய முகமாக மோடியோட திட்டங்கள் உள்ளே போயிருக்கு. அந்த திட்டத்தை தொடர்வதற்காகவும் புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வர்றதுக்காகவும் பலன்களை கொண்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.